ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். எனக்கு லைட்டா கோல்ட் இருக்கு, சோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப புக்குள்ள போலாம். இந்த புக்கோட பேரு ஈட் தட் ஃப்ராக், ரிட்டன் பை பிரையன் ட்ரேசி. இந்த கோவிட் லாக்டவுன்ல நடந்த ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள நிறைய பேரு ப்ரொடக்டிவா மாறினதுதான், அதாவது உபயோகமான விஷயங்கள்ல நிறைய ஈடுபடுறதுதான். ஆனா இதுல எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைம் லைன் போட்டு தினமும் மெஷின் மாதிரி கட்டுக்கோப்பா ஓடிட்டு இருக்கும் போது வேலைகளை தள்ளி போட்டு, அதாவது ப்ரொக்ராஸ்டினேட் பண்ற மாதிரி நாம ஒண்ணுமே பண்ண வேண்டான்னு லாக்டவுன் விடும்போது எப்படி ப்ரொடக்டிவா மாறணும்? இதுக்கு காரணமா இருந்தது அந்த நேரத்துக்கான சூழலும் நம்மளோட மைண்ட் செட்டும்னு சொல்லலாம். சோ அதே மாதிரி நம்மளோட சூழ்நிலையையும் மனசையும் நம்மளோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்றதை தவிர்த்து எப்படி ஒரு ப்ரொடக்டிவான பர்சனா மாறுறது அப்படிங்கறதுக்கான வழிகளை தான் பிரையன் ட்ரேசி எழுதியிருக்க ஈட் தட் ஃப்ராக் புக் மூலமா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஈட் தட் ஃப்ராக், வாட் டஸ் இட் மீன்? புகழ்பெற்ற ரைட்டர் மார்க் ட்வெயின் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தினமும் காலையில எழுந்துக்கும் போது நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை ஒரு உயிருள்ள ஃப்ராக சாப்பிடுறதுதான். அந்த கடினமான டாஸ்க பண்ணிட்டீங்கனாலே அன்னைக்கு நாள் முழுக்க இதை விட மோசமா எதுவும் நடக்காது அப்படிங்கிற சாட்டிஸ்பாக்சனோட இருக்க முடியும். ஆனா இதுல ஃப்ராக்னு சொல்லப்பட்டிருக்கிறது ரியல் ஃப்ராக் இல்ல, நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடினமான டாஸ்க் தான் அப்படி சொல்றாங்க. கூடவே அது உங்க வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய பாசிட்டிவான தாக்கத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ஃப்ராக் ஈட்டிங்னு வரும்போது நீங்க கடைபிடிக்க வேண்டிய முதல் ரூல், உங்ககிட்ட இருக்க ரெண்டு ஃப்ராகுல எது ரொம்ப மோசமா இருக்கோ அதை சாப்பிட வேண்டியது. இத இன்னொரு விதமா சொல்ல போனா, இப்போ நீங்க முடிக்க வேண்டிய ரெண்டு பெரிய டாஸ்க் உங்ககிட்ட இருக்குன்னா, அதுல ரொம்பவே கஷ்டமான கம்பேரிட்டிவ்லி பெரிய டாஸ்க முதல்ல சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்றதோட நிறுத்திக்காம அதை செஞ்சு முடிக்கக்கூடிய வேலையிலயும் இறங்குங்க. இடையில உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வெறும் டாஸ்க் மட்டும் இல்ல, உங்களையே சேலஞ்ச் பண்ற ஒரு டெஸ்ட். இதை முடிக்கிறது மூலமா நீங்க யாரு அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண போறீங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் ரூல பாத்தீங்கன்னா, இது நம்ம செய்யற டாஸ்க்கு மட்டும் பொருந்துறது இல்ல, நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய எல்லா டெசிஷன்ஸ்லயும் எது உங்களை ரொம்ப சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கோ அதை முதல்ல தேர்ந்தெடுத்து ஃபேஸ் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான ரூல் என்னன்னா, நீங்க ஒரு ஃப்ராக சாப்பிட நினைக்கும் போது சாப்பாடு மாதிரி அது நமக்காக நீண்ட காலம் காத்துட்டு இருக்க போறதில்ல. சோ இந்த இடத்துல நீங்க உங்களுக்குள்ள டெவலப் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட். அதை சாப்பிடலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுலயே அதிக நேரத்தை செலவிடாம அந்த வேலையில சீக்கிரமா இறங்குறது. நெக்ஸ்ட், தி ஃபோர் கீஸ் டு ப்ரொடக்டிவிட்டி அண்ட் அச்சீவ்மெண்ட். இந்த புக்கோட ஆத்தர் தன் கரியர்ல வெற்றி அடைஞ்சதுக்கான காரணமா சொன்னது, அவர் ஒரு சிம்பிளான உண்மையை புரிஞ்சுகிட்டது தானா, நாம ஒரு சமயத்துல ஒரு டாஸ்க்ல மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தி அதை சரிபட முடிச்சோம்னா அது நம்மள வெற்றியை நோக்கி கொண்டு போகும். இந்த வாக்கியம் மூலமாவே நம்ம ப்ரொடக்டிவா இருந்து வெற்றி அடைறதுக்கான நாலு வழிகளை சொல்லியிருக்காரு. நம்பர் 1, செலக்ட் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். நீங்க இப்ப செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலையை தேர்ந்தெடுங்க. நம்பர் 2, பிகின் இமீடியட்லி. அதோட நிறுத்திக்காம அந்த வேலையில உடனே இறங்குங்க. நம்பர் 3, வர்க் ஆன் இட் சிங்கிள் ஹேண்டட்லி. மற்ற விஷயங்கள்ல கவனத்தை சிதற விடாம முழு கான்சென்ட்ரேஷனையும் இதுல மட்டுமே செலுத்துங்க. நம்பர் 4, பினிஷ் இட். நீங்க அதை எதுக்காக தொடங்கினீங்க அப்படிங்கறதையும் ஞாபகப்படுத்தி அந்த வேலையை செஞ்சு முடிங்க. இந்த நாலு பிரின்சிபல்ஸ பத்தி இன்னும் விவரமா இந்த புக்ல சொல்லியிருக்கிறத பாக்கலாம். செலக்ட் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். நம்ம வாழ்க்கையில சில பேரை நோட் பண்ணோம்னா, அவங்க நாள் பூரா பிஸியா தான் இருப்பாங்க, ஆனா பெருசா எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. அது மூலமா அவங்களுக்கு பெரிய லாபமும் கிடைச்சிருக்காது. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட நேரத்தை லோ வேல்யூ தர வேலைகள்ல செலவிடுறதுனாலதான். அதனால அவங்க இம்பார்ட்டன்ட் டாஸ்க் எல்லாம் செஞ்சு முடிக்க முடியாம தள்ளி போட்டுடுறாங்க. இதுவே அவங்க அதிக முக்கியத்துவமான டாஸ்க சூஸ் பண்ணிருந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கையிலயும் பிசினஸ்லயும் பெரிய டிஃபரன்ஸ உருவாக்கிருப்பாங்க. சோ இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது நீங்க டாஸ்க சரியா தேர்ந்தெடுக்கிற திறன்தான். மேலும் இந்த புக்ல யாரெல்லாம் இந்த மாதிரி கிளியரா தேர்ந்தெடுக்கிற பழக்கம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் அவங்களோட டாஸ்க சரியான நேரத்துல செஞ்சு முடிக்கிறாங்க, கூடவே நிறைய லாபமும் அடையறாங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த தேர்வை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கறதுக்கு இந்த பரிட்டோ பிரின்சிபல் ஒரு வழியை காட்டியிருக்கு. அதாவது, நம்ம வாழ்க்கையில நடக்கிற 80% விஷயங்களுக்கு காரணமா இருக்கிறது 20%ஓட தாக்கம் தான். உதாரணத்துக்கு, மோட்டார் பைக் ஓட்டுறவங்கல்ல 20% பேர் தான் 80% ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு காரணமா இருக்காங்க. அதே மாதிரி சில கம்பெனிஸ்ல அவங்களுக்கு வரக்கூடிய 80% லாபத்துக்கு தங்களோட கிளையன்ட்ஸ்ல 20% பேர் தான் காரணமா இருக்காங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க கபட்ல இருக்க அந்த 20% க்ளோத்ஸ தான் உங்க டெய்லி லைஃப்ல 80% ரிப்பீட் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க. இந்த 80-20 ரூல பேஸ் பண்ணி நாம டாஸ்க ரெண்டு விதமா பிரிக்கலாம். 1, 20% மட்டும் செய்யக்கூடிய டாஸ்க் 80% ரிசல்ட்ட தரும். இன்னொன்னு, நீங்க என்னதான் 80% போட்டு ஒரு டாஸ்க செஞ்சாலுமே அது வெறும் 20% ரிசல்ட் தான் கொடுக்கும். இதுல 80% உங்களோட நேரத்தையும் எனர்ஜியையும் அந்த 20%க்காக வீணடிக்கிறீங்க. சோ இதை தடுக்கிற
வளர்றதுக்கான பக்காவான சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ரொக்ராஸ்டினேஷனோட சேர்த்து இன்னொரு பி லெட்டரை ஆட் பண்ணுங்க, அதாவது ப்ரையாரிட்டைஸ். அதாவது உங்களோட முக்கியமான வேலைக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. நெக்ஸ்ட், பிகின் இமீடியட்லி. உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் தெரியுமா? நாம ஒரு டாஸ்க் மோசமா இருக்குன்னு நினைச்சு அதை பண்ண வேண்டாம்னு தள்ளி போட்டிருப்போம். ஆனா அதை ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் தெரியும் நாம நினைச்ச அளவுக்கு அது அவ்வளவு மோசம் இல்லையா அப்படின்னு. அது கொஞ்சம் ஃபன்னா இருந்திருக்கும், நாம என்ஜாய் பண்ணிருப்போம். இந்த உண்மையை நிறைய ரிசர்ச்சும் வெளிப்படுத்திருக்கு. சரி, இம்பார்ட்டன்டான டாஸ்க சூஸ் பண்றத நம்மள நிறைய பேர் ஈஸியா பண்ணிடுவோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த வேலையில உடனே ஈடுபடுறோமா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இதுதான் நிறைய வேலைகளை நாம தள்ளி போடுறதுக்கு காரணமாவும் இருக்கு. இத நாம 5 செகண்ட் ரூல வச்சு சால்வ் பண்ண முடியும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, கஷ்டமான டாஸ்க தேர்ந்தெடுக்கிறதுல நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னா, அந்த நேரத்துல ரொம்ப யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம வெறும் 5 செகண்ட் எடுத்து 5 to 1 வரைக்கும் கவுண்ட் டவுன் பண்ணி கெட் செட் கோ அதை செய்ய ஆரம்பிங்க. நெக்ஸ்ட், சிங்கிள் ஹேண்டில் எவ்ரி டாஸ்க். மல்டி டாஸ்கிங் ஒரு பெரிய ஸ்கில் தான். ஆனா ஒரு வேலையை இழுத்து அடிக்காம செஞ்சு முடிக்கிறதுக்கான நேரத்தை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரே சமயத்துல பல விஷயங்கள்ல கவனம் செலுத்தி அதை லேக் ஆக்குறதுக்கு பதிலா ஒரு சமயத்துல ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணி அதை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகிறது தான். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் பண்றதை விட சிங்கிள் ஹேண்டடா ஒரு வேலையை செய்யும் போது அதுல செலவிடுற நேரத்துல 50% நீங்க சேவ் பண்ணலாம். இதுக்கு காரணம் என்னன்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு வேலைய பாதியில நிறுத்திட்டு இன்னொரு வேலையில கவனம் செலுத்தி திரும்ப வந்து அந்த ஃபுளோ மிஸ் ஆகி அதுல டைம் அண்ட் எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகும். சோ இதுல மல்டி டாஸ்கிங் பெஸ்டா இல்ல சிங்கிள் ஹேண்டட் பெஸ்டா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சோம்னா அது ஒரு நாள் ஃபுல்லா போயிட்டு இருக்கும். காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தரோட கருத்தும் இன்னொருத்தர்கிட்ட இருந்து வேறுபடும். ஆனா ரிசர்ச் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங் பண்றது மூலமா நமக்கு எப்பவுமே இருக்க ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சு கவன சிதறல் ஏற்பட்டு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வருது. ப்ரொஃபசர் சோஃபி லியரி காயின் பண்ண ஒரு வார்த்தை தான் அட்டென்ஷன் ரெசிடியூ. அதாவது ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலையில ஸ்விட்ச் ஆகும் போது நம்ம கவனம் பழைய வேலையிலேயே ஸ்டக் ஆகிட்டு இப்ப செய்ய வேண்டியதை சரியா செய்ய முடியாம போகும். சோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு சிங்கிள் ஹேண்டட் தான் ஒரு பெஸ்டான தீர்வுன்னு இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், பினிஷ் வாட் யூ ஸ்டார்ட். இந்த பிரின்சிபல்ல நம்ம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரிய பாக்கலாம். ஒரு இடத்துல சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்தினாங்களாம். அதுல முதல் போட்டியில ஒரு பையன் சூப்பரா ஓடி வின் பண்ணிட்டானா. அங்க இருந்த கிரௌட் எல்லாமே அதை பார்த்து சந்தோஷப்பட்டு சியர் பண்ணாங்களாம். ஆனா ஒரு தாத்தா மட்டும் அமைதியா எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாரா. 2வது சுற்றுலையும் இந்த பையன் 2 பேரோட போட்டி போட்டு வெற்றி பெற்றானா. அங்க இருந்த ஆடியன்ஸும் இன்னும் சந்தோஷப்பட்டு சியர் பண்ணாங்களாம். ஆனா அந்த தாத்தா இந்த வாட்டியும் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணலையா. இத பார்த்த அந்த சின்ன பையனுக்கு கோவம் வந்து அந்த தாத்தா கிட்ட போய் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தாத்தா எதுவுமே சொல்லலையா. இன்னும் கோவப்பட்டாவன், இது ஒரு ரேஸ், இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, இத முடிச்சதுல ஏன் உங்களுக்கு சந்தோஷமே இல்ல அப்படின்னு திரும்பவும் கேட்டானா. அதுக்கு அந்த தாத்தா, ரேஸா, சரி நான் சொல்ற ரேஸ்ல நீ கலந்துக்கோ, அதுக்கப்புறம் நீ கேட்டதுக்கான பதில சொல்றேன் அப்படின்னு சொன்னாரா. இந்த வாட்டி அந்த பையனை ஒரு கண்ணு தெரியாத நபரோடையும் வயதான ஒரு பாட்டி கூடையும் போய் ஓட சொன்னாரா. அதை கேட்ட அந்த பையன் தன்னோட முழு வேகத்தையும் காமிச்சு பினிஷிங் லைன உடனே போய் டச் பண்ணானா. ஆனா அந்த 2 பேருமே ஸ்டார்டிங் லைன்லயே இன்னும் நின்னுட்டு இருந்தாங்களாம். முடிச்ச சந்தோஷத்துல திரும்பி பார்த்தா அந்த கிரௌட்ல ஒருத்தர் கூட கைத்தட்டலையா. இதனால குழப்பாடைஞ்ச அந்த பையன், ஏன் இந்த முறை யாருமே என் சக்சஸ்ல பங்கெடுத்து சந்தோஷப்பட மாட்டாங்க அப்படின்னு பெரியவர் கிட்ட கேட்டானா. அதுக்கு அவரு, நீ திரும்பவும் இந்த போட்டியை போடு, ஆனா இந்த தடவை 3 பேரும் சேர்ந்து அந்த பினிஷ் லைனை ஒன்னா தொடுங்க அப்படின்னு சொன்னாரா. அதே மாதிரி அவனும் அவங்க 2 பேர் நடுவுல நின்னுக்கிட்டு அவங்க கைகளை கோத்துக்கிட்டு ரொம்ப ஸ்லோவா அந்த ரேஸ ஓடி முடிச்சானா. அந்த நேரத்துல அவனுக்கு கிடைச்ச கரகோஷம் முன்னாடி நடந்த 2 ரேஸ்க்கு கிடைச்சதை விட சத்தமாவும் உணர்வு பூர்வமாவும் இருந்துச்சா. அதை பார்த்த உடனே அந்த பையனுக்கு ரொம்ப ப்ரௌடாவும், முன்னாடி நடந்த ரேஸ் எல்லாம் விட இதுதான் அவனுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டானா. இந்த கதையை ஏன் இப்ப சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து அந்த கண்ணு தெரியாதவரும் ஓல்டு லேடியும் தான் நம்மளோட கஷ்டமான டாஸ்க முடிக்கிறதுல வர தடைகள். அதே போல முதல போட்டியிட்ட அந்த 2 டாஸ்க்கும் அவனுக்கு நல்லா பழகின ஈஸியான ஒண்ணுதான். ஆனா அதை பினிஷ் பண்ணதுல கிடைக்காத சந்தோஷம், இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி ஒரு உணர்வு ரீதியான சாட்டிஸ்பாக்சன் 3வது ரேஸ முடிக்கும் போது அவனுக்கு கிடைச்சது. அதே மாதிரி நமக்கும் தினசரி வாழ்க்கையில பழக்கப்பட்ட ஈஸியான டாஸ்க் நிறைய இருக்கும். அதே போல அதை முடிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில பெரிய டிஃபரன்ஸும் கிடைக்கிறது இல்ல. அதுக்கு மாறா நாம பயப்படுற அந்த கஷ்டமான டாஸ்க தேர்ந்தெடுத்து சரியா முடிக்கிறது மூலமா தான் நம்ம வாழ்க்கைய மத்தவங்கள இருந்து நாம வேறுபடுத்திக்கிறோம். இதுல ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது ஈஸி, ஆனா அதை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். முக்கியமா 95% முடிச்ச பிறகு அந்த கடைசி 5% தான் நிறைய தடைகளை கொடுக்கும். அதே போல தள்ளி போடுறதுக்கு நிறைய டெம்டேஷனையும் ஏற்படுத்தும். சோ இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி, அந்த டாஸ்க உங்களோட பர்சனல் சேலஞ்சா எடுத்தா மட்டும்தான் வர எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி அதுல நீங்க வெற்றி அடைய முடியும்.
நெக்ஸ்ட், டேக் இட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். நாம செய்ய வேண்டிய வேலைய முழுசா ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி எடுத்து பார்த்தோம்னா அதை கண்டிப்பா சீக்கிரம் முடிக்க முடியாது. இதுவே இன்ச் பை இன்ச்சா கொஞ்சம் கொஞ்சமா அதுல நம்ம கவனத்தை செலுத்தணும்னா அந்த கிரவுண்ட பார்த்து வந்த பயத்தையும் நம்மளால தடுக்க முடியும், அந்த டாஸ்கையும் சரியா முடிக்க முடியும். இதே போல ஒரு பெரிய ஃப்ராக சாப்பிடணும், அதாவது பெரிய விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் இருந்துச்சுன்னா அது நிறைய கோணங்கள்ல இருந்து நம்மள சேலஞ்ச் பண்ணும். முதல்ல ஃபீலிங் ஓவர்வெல்ம்ட். பொதுவாவே நம்ம மைண்ட் ஒரு பெரிய விஷயத்த பார்த்துச்சுன்னா இல்ல நிறைய டாஸ்க ஒன்னா சேர்த்து பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பாதுகாவலன மாதிரி இதெல்லாம் உன்னால முடிக்க முடியாது, நீ கஷ்டப்படாத அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு கொடுக்க பாக்கும். இதை தடுக்கிறதுக்கு தான் ஒன் ஸ்டெப் அட் அ டைம், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ப்ராசஸ முடிக்கிறது. இதுக்கு உதாரணமா பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் ஜான் ஸ்டெயின்பெக் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 500 பேஜுக்கு புக் எழுதணும்னு வந்த ஒரு சூழ்நிலையில நான் ரொம்ப சிக்கா ஃபீல் பண்ணேன், அதாவது இதை முடிக்க முடியாது, நம்ம கண்டிப்பா தோல்விதான் அடைய போறோம் அப்படிங்கிற பயத்துல இருந்தேன். அப்புறம் கிராஜுவலா ஒவ்வொரு பேஜா எழுத ஆரம்பிக்கும் போது அந்த பயம் என்னை விட்டு போயிடுச்சு. அதே போல அந்த புக்கையும் என்னால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. இதுக்கு காரணம் இன்னைக்கு நான் எழுத போற பேஜஸ் மட்டும்தான் என்னோட டாஸ்க்னு என் மைண்ட்ல நான் பிக்ஸ் பண்ணதுதான். அது இதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டியிருந்த காரியங்களை யோசிச்சு ரெஸ்ட்லெஸ்ஸா ஆகாம இருக்க உதவியா இருந்துச்சு. கூடவே எனக்கு சம்மரி எழுதும் போது 10-part சம்மரியும் ஒரு ஆப்ஷனா இருக்கும், அதே மாதிரி 1-part சம்மரியும் இன்னொரு ஆப்ஷனா இருக்கும். அதை பார்த்த உடனே என் மைண்ட் ஈஸியானதை மட்டும் சூஸ் பண்ணு அப்படின்னு சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நான் இதை தவிர்க்கிறதுக்கு அந்த 10-part சம்மரிய மத்த சம்மரி மாதிரியே 1-part சம்மரியா அன்னைக்கான வேலையா பார்த்ததுதான் உதவியா இருந்துச்சு. சோ இனிமேல் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆயிட்டீங்க அப்படின்னா இதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு பெருசா யோசிக்கிறதுக்கு பதிலா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவோ அதை பத்தி மட்டும் யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ராப்ளம்ல இருந்து உங்களால வெளியே வர முடியும். நெக்ஸ்ட், காட் அண்ட் நர்ச்சர் யோர் எனர்ஜி லெவல்ஸ். நம்ம உடலோட எனர்ஜி லெவலை பத்தி புரிஞ்சுக்கணும்னா அது ஒரு ஃபேக்டரி மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அண்ட் எனர்ஜிக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம உடல்லயே இயற்கையாவே இருக்கும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு, தூக்கம், ரெஸ்ட் இது மூலமா நம்ம உடல் மெஷினை மாதிரி ஒரு மாதிரி அந்த ரா மெட்டீரியல்ஸ எனர்ஜியா மாத்திரும். சோ ஒரு வேலைய டயர்டா இருக்கும் போது நம்ம செய்யறதை விட ரெஸ்ட் எடுத்த பிறகு 2-3 times பெஸ்டா செய்ய முடியும். ஒரு விஷயத்த உபயோகமா பெஸ்டா செய்யணும்னு எதிர்பார்த்தா அதுக்கு தேவைப்படுற 2 பெஸ்ட் இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, ஒன்னு ஃபோக்கஸ் அதாவது நம்மளோட முழு கவனம், இன்னொன்னு வில் பவர் அதாவது தன்னம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த 2 உருவாக்குறதுக்கு நமக்கு பெரிய அளவுல ஒரு பொருள் தேவைப்படுது, அதுதான் எனர்ஜி. எந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது நேரத்தை சரியா மேனேஜ் பண்றது முக்கியமோ அதே அளவுக்கு எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டும் முக்கியம். இதுக்காக தான் இந்த புக்கோட ஆத்தர் நம்ம எல்லார்கிட்டையும் எந்த அளவுக்கு எனர்ஜி லெவல் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய சில கேள்விகளை சொல்லியிருக்காரு. நம்பர் 1, வாட் எம் ஐ டூயிங் பிசிக்கலி தட் ஐ ஷுட் டூ மோர் ஆஃப். இப்ப நான் உடல் ரீதியா செய்யற எந்த விஷயத்த நான் இன்னும் அதிகமா செஞ்சா என்னோட எனர்ஜி லெவல கூட்ட முடியும். நம்பர் 2, வாட் எம் ஐ டூயிங் தட் ஐ ஷுட் டூ லெஸ் ஆஃப். நான் இப்ப செய்யறதுல எந்த வேலையை நான் குறைக்கணும். நம்பர் 3, வாட் எம் ஐ டூயிங் தட் ஐ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் இஃப் ஐ வாண்ட் டு பெர்ஃபார்ம் அட் மை பெஸ்ட். இப்ப நான் பண்ணாம இருக்க ஒரு விஷயத்த புதுசா ஸ்டார்ட் பண்றது மூலமா என்னோட பெஸ்ட எப்படி கொடுக்க முடியும். நம்பர் 4, வாட் எம் ஐ டூயிங் டுடே தட் அஃபெக்ட்ஸ் மை ஹெல்த் தட் ஐ ஷுட் ஸ்டாப் டூயிங் ஆல் டுகெதர். நான் நிறுத்த வேண்டிய என் ஆரோக்கியத்தை பாதிக்கிற அந்த செயல்கள் என்னென்ன. இன்னொரு சிம்பிளான ஃபேக்ட் சொல்லட்டுமா, நமக்கு ஒரு நாளையில எத்தனை மணி நேரம் இருக்கு அப்படிங்கறது ஆல்ரெடி பிக்ஸ் பண்ண விஷயம் தானே. ஆனா நம்மளோட எனர்ஜியோட அளவும் குவாலிட்டியும் யாரும் இங்க பிக்ஸ் பண்ணல. சோ அப்படி இருக்கும்போது அந்த எனர்ஜியை நாம உபயோகமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுனால என்ன தப்பு? அதே மாதிரி நாம இந்த உலகத்துக்கு கொண்டு வர எனர்ஜிக்கு நாம பொறுப்பெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை விட ப்ரொடக்டிவா யாராலையுமே இருக்க முடியாது. நெக்ஸ்ட், 3 steps டு மாஸ்டரி இன் யோர் ஃபீல்ட். டீச்சர், டாக்டர், என்ஜினியர்னு இந்த மாதிரி பல ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்க நாம என்னதான் நம்ம வேலையை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாலுமே அதுல நம்ம பெஸ்டா இல்ல அப்படிங்கிற கவலை நிறைய பேருக்கு இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஏரியாலயே நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஆனா அங்க இருக்கிற முக்கால்வாசி மக்கள் விசிட் பண்ற டாக்டர்ஸ் அதுல 2-3 பேராதான் இருப்பாங்க. காரணம் அவங்க அந்த ஃபீல்டுல பெஸ்டா இருக்கிறதும் தன் வேலை மூலமா மக்கள் கிட்ட சம்பாரிச்ச புகழும் தான். சோ இதே மாதிரி நாமளும் நம்ம ஃபீல்டுல பெஸ்டா மாறுறதுக்காக பண்ண வேண்டிய 3 steps பாக்கலாம். Step 1, உங்க ஃபீல்ட பத்தின பெஸ்ட் புத்தகங்களை அட்லீஸ்ட் 1 hour 1 minute படிங்க. அது ஒரு ஆன்லைன் தகவலா இருக்கலாம், கைடா இருக்கலாம், இல்ல மேகசீனா கூட இருக்கலாம். இதை பண்றதுக்கான சரியான டைம் காலையில எழுந்ததும் இருக்க அந்த முதல் 1 hour தான். Step 2, என்னதான் நம்ம படிச்ச காலத்துல அப்ப இருந்து புக்க எல்லாம் கரைச்சு குடிச்சு டாப் ரேங்க் எடுத்து இந்த ஃபீல்டுக்கு வந்திருந்தாலுமே நிறைய புது புது அப்டேட்ஸ் வர்றதுனால அதோட வளர்ச்சி அதிகமாகிட்டேதான் இருக்கும். சோ நீங்களும் அதுக்கேத்த மாதிரி அப்டேட்டடா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க நடத்துற செமினார்ஸ், கோர்சஸ் எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணி அதுல இருக்க புது ட்ரெண்ட்ஸையும் ஸ்கில்ஸையும் கத்துக்கோங்க. Step 3, உங்களை ஷாக் ஆக்குற மாதிரி ஒரு தகவல் சொல்லட்டுமா,
ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500-1000 மணி நேரத்தை கார் வச்சிருக்கவங்க அவங்க கார்லயே டிராவலிங்னால செலவு பண்றாங்க. ஆனா அதே நேரத்தை நம்ம லேர்னிங் டைமா மாத்தினோம்னா நம்மளோட ஃபீல்டுலயும் சரி லைஃப்லயும் சரி ஒரு ஸ்மார்ட்டான பர்சனா இருக்க முடியும். இந்த இடத்துல ஆத்தர் இந்த சக்சஸ்ஃபுல்லா இருக்க பீப்புளோட சீக்ரெட் என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காரு. அதாவது லைஃப் லாங் லேர்னிங். இன்னும் தெளிவா சொல்ல போனா நம்ம பாடங்களை கத்துக்கிறத ஸ்கூலோட இல்ல காலேஜோட நிறுத்திக்காம அந்த லேர்னிங்க வாழ்க்கை பூரா கொண்டு போய் நம்ம நாலேஜ வளர்த்துக்கிறது. சப்போஸ் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் இல்லையே, நான் ஸ்கூலோட என் புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா லேர்னிங் அப்படிங்கறது புக்ஸ்ல இருந்து மட்டும் வர்றது இல்ல. உங்களை சுத்தி நடக்கிற விஷயம், நீங்க கேக்குற தகவல், பாக்குற யூடியூப் வீடியோஸ், படிக்கிற ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் புக்ஸ்னு இது எல்லாமே உங்க லேர்னிங் ஜேர்னியை தொடர வச்சுட்டேதான் இருக்கும். இதுக்கு உதாரணமா இருக்க நபர் தான் சார்லி மங்கர். இவர் ஒரு புகழ்பெற்ற மில்லியனர். சமீபத்துல அவர் பங்கேற்ற இன்டர்வியூல உங்க சக்சஸ்க்கான சீக்ரெட் என்னன்னு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆகட்டும் இல்ல மத்த மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்க காரணமா இருக்கிறது நாங்க எங்களோட லைஃப் லாங் லேர்னிங்ல பெஸ்டா இருக்கிறது தான். இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற நேரத்தை லேர்னிங்காக பயன்படுத்தினா கண்டிப்பா மத்தவங்களை விட நமக்கு அதிக அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. நெக்ஸ்ட், சக்சஸ் இஸ் பிரெடிக்டபிள். இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். உதாரணத்துக்கு, எப்பவுமே பெய்யறத விட இந்த வருஷம் அதிகமா மழை பெஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் குளோபல் வார்மிங்னால நடக்கிற பருவகால மாற்றமா இருக்கலாம். அதே போல ஒருத்தருக்கு லங் கேன்சர் வருது அப்படின்னா அவங்க அதிகமா ஸ்மோக் பண்ணது அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். இந்த காரணங்கள் ஒண்ணுல இருந்து இன்னொன்னு வேறுபடலாம், ஆனா கண்டிப்பா எல்லா விஷயத்துக்கும் காரணம் இல்லாம இருக்காது. இதுதான் லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது காஸ் அப்படிங்கறது காரணி, எஃபெக்ட் அப்படிங்கறது அது மூலமா நடக்கிற செயல். இந்த விதியை நாம தெரிஞ்சுகிட்ட பிறகு சக்சஸ் அப்படிங்கறதும் அப்படி கிடைக்கிற ஒரு விஷயம் தான். ஆக்சிடென்டலாவோ இல்ல ஃப்ளூக்குனாலயோ நடக்கிற விஷயம் இல்ல. அப்படி நடந்தாலுமே அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இத பத்தி இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு விஷயத்துல நீங்க உங்க முழு கவனத்தையும் மனசையும் போட்டு திரும்பி திரும்பி விடாம பண்ணீங்கன்னா அது ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுக்கும். அந்த ரிசல்ட் தான் சக்சஸ். இந்த இடையில இருக்க லிங்க்ல ஏதாச்சும் சேதமாகி பாதிச்சாலோ இல்ல உங்க தேர்வு சரியா இல்லாம இருந்தாலோ அதோட ரிசல்ட் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை நாம தடுக்கிறதுக்கான வழியையும் இந்த புக்ல சொல்லிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த லிங்கை எப்படி முறையா பயன்படுத்துறது, காஸ் அண்ட் எஃபெக்டோட ஃபார்முலாவை எப்படி அதுல பொருத்துறது அப்படின்னு தெரியலன்னா, உங்கள மாதிரி சாதாரணமான நிலையில இருந்து சக்சஸ் அடைஞ்ச ஆளுங்களோட லைஃப ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க, அதையே உங்களதுல காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், பிராக்டிஸ் கிரியேட்டிவ் ப்ரொக்ராஸ்டினேஷன். ப்ரொக்ராஸ்டினேஷன்னாலே ஆரோக்கியம் இல்லாத செயல் தான். ஆனா அதுல என்ன பெரிய கிரியேட்டிவ் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதாவது சில நேரங்கள்ல நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுல சில விஷயங்களை தள்ளி போடுறதை தவிர வேற வழியே நம்ம கிட்ட இருக்காது. சோ அந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை எப்படி ஸ்மார்ட்டா பண்றது அப்படிங்கறத தான் இந்த கிரியேட்டிவ் ப்ரொக்ராஸ்டினேஷன்ல சொல்லிருக்காங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இப்ப உங்களுக்கு ஒரு 4 ப்ராஜெக்ட் தராங்க. அதுல 2 ரொம்பவே முக்கியமானது, உங்களோட எனர்ஜியும் டைமும் தேவைப்படுற பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அது. மிச்சம் இருக்கிற 2 நீங்க யூஸ்வலா பண்ற மாதிரி தான். இந்த நிலையில அந்த 4 ப்ராஜெக்ட்ஸையுமே ஒரே நேரத்துல உங்களால பண்ண முடியாது, கண்டிப்பா தள்ளி போட்டுதான் ஆகணும். இத பார்த்த உடனே பெரும்பாலான மக்கள், ஐயோ இந்த 2 டாஸ்க்கும் இவ்வளவு பெருசா இருக்கு, அத அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுருவாங்க. ஆனா நீங்க இந்த இடத்துல கிரியேட்டிவா மாறணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான டாஸ்க தள்ளி போட்டுட்டு அதிக வேல்யூ தரக்கூடிய அந்த டாஸ்க முதல்ல ஆரம்பிக்கணும். அது உங்க பயணத்தையும் மாத்தும். அதே மாதிரி நீங்க தள்ளி போட்ட மிச்ச வேலைகளையும் முடிக்க வைக்கும். சோ உங்க லைஃப் அப்பப்போ ரிவ்யூ பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான நல்ல டெசிஷன்ஸ் உங்களால எடுக்க முடியும். நெக்ஸ்ட், ஸ்லைஸ் அண்ட் டைஸ் த டாஸ்க். இப்ப நம்ம குக் பண்ண போறோம். அதாவது உங்க வேலையை எப்படி ஈஸியா முடிக்கிறது அப்படிங்கறதுக்கான வழிய ஒரு சமையல் கலை மூலமா பாக்க போறோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் தராங்க, அத பார்த்த உடனே உங்களுக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கு. ஆனா அதை நீங்க என்ஜாய் பண்ணி டேஸ்டான ரிசல்ட்ட குடுக்கற ஒரு சமையல் மாதிரி பண்ண போறீங்க. முதல்ல உங்களுக்கு கொடுத்த டாஸ்க லேயர் லேயரா கிழங்க கட் பண்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்றது மூலமா அந்த கிழங்குல இருக்க சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்புறம் ஒவ்வொரு ஸ்லைஸை எடுத்து அதுல மசாலாவை தடவுங்க. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மொத்தமா ஒர்க் பண்ணாம 1 அட் அ டைம்ல பண்றதுதான். இதனால உங்களால அந்த வேலையோட எல்லா பகுதிகளுக்கும் ஈக்குவலான கவனத்தையும் கொடுக்க முடியும். அதை முடிக்கும் போதும் பெரிய களைப்பும் இருக்காது. இதுல இருக்க இன்னொரு டெக்னிக் இருக்கு. உங்க வேலைய ஸ்விஸ் நாட்டோட சீஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்க வேலையையும் அந்த ஹோல் அளவுக்கு சின்ன சின்ன பகுதியா எடுத்துக்கோங்க. அந்த பகுதிகள்ல ஒர்க் பண்ணுங்க. சோ கடைசியா அந்த ஹோல்ஸ் எல்லாம் முடிச்ச பிறகு ஒரு பெரிய வேலையை முடிச்ச சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். நெக்ஸ்ட், கிரியேட் லார்ஜ் சங்க்ஸ் ஆஃப் டைம்.
நீங்க முக்கியம்னு கருதுற வேலையில ஸ்பெண்ட் பண்ற நேரத்தை எப்பவுமே ரெக்ரெட் பண்ணக்கூடாது. அதே போல அதுக்கு தேவைப்படுற நேரத்தை கொடுக்க முடியலையே அப்படின்னு கவலையும் படக்கூடாது. இதுக்கான பெஸ்ட் வழி பிளானிங் தான். நாளைக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு பெரிய டாஸ்க் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு தேவைப்படுற நேரத்தை நீங்க விலையா கொடுத்துதான் ஆகணும். அதுவும் அதை முழுசா கொடுக்கணும். இது மூலமா அந்த வேலைக்கு நடுவுல ஏற்படுற தேவையில்லாத தடங்களை நீங்க தடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நாம ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கான பர்பஸும் இருக்கு. இத புரிஞ்சுகிட்டாலே டைம் மேனேஜ்மெண்ட்ல உங்களால பெஸ்டா இருக்க முடியும். நெக்ஸ்ட், டெவலப் அ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. நாம செய்யற எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே அதுல ஃப்ளோ அப்படிங்கிற ஒண்ணு இருந்தா மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் நாம நினைக்கிற நேரத்துல கிடைக்கும். நாம பாக்குற சக்சஸ்ஃபுல்லான ஆட்களோட வேலையில பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃப்ளோ இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் இருக்க போது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு கனெக்டிவிட்டியோட அந்த டாஸ்க முடிப்பாங்க. அந்த ஃப்ளோ நமக்கும் வரணும்னு நினைச்சா நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. அதாவது இந்த செயலையோ இல்ல இந்த விஷயத்தையோ இப்ப உடனே முடிக்கணும் அப்படிங்கிற உணர்வை உங்களுக்குள்ள கொண்டு வர்றது. அது உங்களோட உத்வேகத்தை ட்ரிகர் பண்ணி வேலையில வேகத்தை அதிகரிச்சு ஃப்ளோவை கொண்டு வரும். சோ இது மூலமா அந்த வேலையை பத்தி பேசுறதோட நிறுத்திக்காம அதை இமீடியட்டா முடிக்கணும் அப்படிங்கிற தேவையினால அதுல உடனே இறங்கி வேலை செய்வீங்க. நெக்ஸ்ட், பிராக்டிஸ் த ABCDE மெத்தட் கண்டினியூவலி. இப்ப ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், அதை கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணி முடிக்க வேண்டிய ஒரு ஆபீஸ் வேலை, நாளைக்கு டெட்லைன் இருக்கு. அந்த சமயத்துல உங்களோட சிஸ்டரோ இல்ல பிரதரோ வந்து எனக்காக இந்த வேலையை முடிச்சு கூட அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்றாங்க. கூடவே உங்க ஃப்ரெண்டும் கால் பண்ணி நாம ரொம்ப நாளா பிளான் பண்ண பார்ட்டி நாளைக்கு நடக்க போகுது, கண்டிப்பா வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில இதுல எந்த வேலையை முதல்ல முடிப்பீங்க, எதுக்கு முக்கியத்துவத்தை தருவீங்க? இப்பதான் இதுல நீங்க ABCDE மெத்தட அப்ளை பண்ணணும். அதாவது நீங்க பண்ண வேண்டிய டாஸ்க குரூப் குரூப்பா பிரிச்சு அதை ABCDE அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க. ஏல வர டாஸ்க் எல்லாமே நீங்க உடனே பண்ணி முடிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான டாஸ்க். பீல இருக்கிறது நீங்க கண்டிப்பா முடிக்கணும், ஆனா உடனே பண்ணணும்னு அவசியம் இல்ல. சீல இருக்கிறத பண்றது மூலமா நீங்க ஒரு நைஸ் பர்சனா தெரிவீங்க. அண்ட் டீல இருக்கிறது உங்களால பண்ண முடியும், ஆனா நீங்க மட்டுமேதான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்ல, இன்னொரு நபர் கூட அதை பண்ணி முடிக்கலாம். கடைசியா ஈல இருக்கிறது இப்போதைக்கு வேணும்னா லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு பின்னாடி தேவை இல்லைன்னா அதை பண்ணாம கட் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி உங்களோட டாஸ்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எந்த ஃப்ளாக முதல்ல சாப்பிடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது மூலமா உங்களோட வேலை ஸ்மூதா போகும். நெக்ஸ்ட், லெவரேஜ் யோர் ஸ்பெஷல் டேலண்ட். சில விஷயங்களை நீங்க ரொம்ப நல்லா பண்ணுவீங்க, அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான வேல்யூவை கொடுக்கும். அதாவது சில ஃப்ராக்ஸ் நீங்க மத்தவங்களை விட வேகமாவும் இன்னும் பெட்டராவும் சாப்பிடுவீங்க, அதுதான் உங்களை அந்த விஷயத்துல த கிரேட்டா காமிக்குது. அந்த மாதிரியான உங்க ஃப்ராக்ஸ் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சில கேள்விகளை இந்த புக்ல சொல்லிருக்காங்க. நம்பர் 1, வாட் ஆம் ஐ ரியலி குட் அட், நான் எதை நல்லா பண்ணுவேன். நம்பர் 2, வாட் ஹஸ் பின் மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை சக்சஸ் இன் த பாஸ்ட், கடந்த கால வாழ்க்கையில நான் செஞ்ச எந்த ஒரு விஷயம் எனக்கு சக்சஸ் கொடுத்திருக்கு. நம்பர் 3, இஃப் ஐ குட் டூ எனி ஜாப் அட் ஆல் வாட் வுட் இட் பி, இந்த உலகத்துல இருக்க எந்த ஜாப வேணா நான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தா நான் எதை பண்ணுவேன். இந்த கேள்விகளை நீங்களே உங்களை கேட்டுக்கிறது மூலமா உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். சொல்ல போனா இந்த உலகத்துல இருக்க எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியுமான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா அவங்க 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 பெஸ்டா பண்ற விஷயம்னு சிலது இருந்துட்டேதான் இருக்கும். கடைசியா சொல்லணும்னா இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே தினசரி வாழ்க்கையில சந்திச்சுட்டு வர ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற பிரச்சனைய ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லப்படுற சிம்பிள் மோட்டிவேஷன் மூலமா மீளடிக்கிறதுக்கான வழிகள் தான். சோ இனிமேல் நீங்க மார்னிங் எழுந்துக்கும் போது அலாம் கூடவே சேர்த்து ஈட் தட் ஃப்ராக் அப்படிங்கிற ரிமைண்டரையும் வச்சுக்கோங்க. அது உங்களை ஒரு நல்ல ப்ரொடக்டிவான பர்சனா மாத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்க இந்த வீடியோவை முடிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.